மிளகு வதக்க முடியும். நான் பீக்கங்காய் கூட்டு செய்ய போகிறேன். அதுக்கு 1/4 கிலோ பீக்கங்காய் எடுத்துருக்கேன். நல்லா பிஞ்சாக பார்த்து எடுத்துக்கோங்க. 50 பாசிப்பருப்பு கழுவி வச்சுருக்கேன். 50 கிராம் சின்ன வெங்காயம் 4 சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்கேன். 2 பல் பூண்டு, 3 பச்சை மிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி, மஞ்சள் பொடி, உளுத்தம்பருப்பு, கடுகு, ஜீரகம், காஞ்ச மிளகாய் 2, எண்ணெய், பெருங்காயம், உப்பு, இதாங்க அவ்வளோதாங்க இருக்கு ஜாமான். இப்போ வந்து இந்த பாசிப்பருப்பில் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி குக்கரில் 1-3 விசில் வச்சுக்கலாம். அது கூடயே வந்து இந்த அரிஞ்சு வச்சுக்கிற பச்சை மிளகாவும் வெங்காயம் எல்லாம் இதுவும் கொட்டிடலாம். மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ குக்கரில் ஊற்று 3 விசில் வச்சுக்கலாம். அவங்கவுங்க குக்கருக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப அழிய வேண்டாம். அதுதான் கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கோங்க, அழியாது, 3 விசில் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து இந்த பீக்கங்காய் வந்து நம்ம தோல் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ண போகிறோம். அது வந்து இதுமாரி தோல் எடுத்துக்கோங்க. இந்த பிறகு தோல் சீவியாச்சு. இதுமாரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு போதும், இந்த அளவுக்கு மட்டும் போதும். இதுமாரி எல்லா பீக்கங்காயும் தோல் எடுத்துகிட்டு இதுமாரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து வானலில் தண்ணி 1/2 டம்ளர் வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம பீக்கங்காயை அலசி அதில் போட்டு வேக வைக்கும். அதுக்காட்டி பருப்பு வந்துடும், இதில் போட்டுக்கலாம். இதை மூடியை போட்டு வேக வச்சிடலாம். பீக்கங்காய் வெந்துருச்சு, பீக்கங்காய் நல்லா வெந்துருச்சு. நம்ம பருப்பு குக்கரில் வச்ச பிறகு அதை இதை ஊற்றுவோம். இப்போ இதுக்கு திட்டமாக உப்பு போட்டுக்குங்க. இதில் வந்து உங்களுக்கு தேங்காய் பூ வேணும்னா போட்டுக்கலாம், 1 ஸ்பூனு. தேங்காய் வேண்டாம்னா விட்டலாம். அதேமாரி உங்களுக்கு பச்சை மிளகாய் வந்து காரம் இல்லைன்னா நீங்கள் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இந்த கூட்டு வந்து புளி குழம்புக்கெலாம் நல்லாயிருக்கும். பீக்கங்காய் கூட்டு நம்ம வந்து பீக்கங்காய் இறாக பீக்கங்காய் போட்டு செய்வோம், இல்லைன்னா தொக்கு செய்வோம். இதுமாரி நம்ம கூட்டு செய்ய மாட்டோம், அதனால் நம்ம பீக்கங்காய் கூட்டு உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் நான். இது கொஞ்சம் கொதிக்கணும், 1-2 நிமிஷம் கொதி வந்து நம்ம தாளிச்சிடலாம். வந்து வானல் வச்சிடலாம் ஒரு கரண்டி தாளிக்கிறதுக்கு. இதில் 1/2 ஸ்பூன் எண்ணெய் போதும். அரை ஸ்பூனு கடுகு, 1/2 ஸ்பூனு ஜீரகம், 1/2 ஸ்பூனு உளுத்தம்பருப்பு, 1 காஞ்ச மிளகாய். கிள்ளி போட்டுக்கோங்க, அப்போ தான் வாசம் வரும். பெருங்காயம் 1/2 ஸ்பூன் நல்லா பொரியுது. கருவேப்பிலை போட்டுக்கலாம். நம்ம இந்த கூட்டில் கொட்டிடலாம். இந்த பாருங்க, நம்ம இந்த கூட்டை இந்த கரண்டியில் வந்து எண்ணெய்லாம் ஒட்டிட்டு வச்சுருந்தோம், அப்படி ஒட்டிட்டோம். இப்போ நம்ம கிளறி விட்டுக்கலாம். அதை கூட்டை பீக்கங்காய் கூட்டு ரெடிங்க. உங்களுக்கு வந்து ஆப்ஷனல் தான், தேங்காய் பூ வேணுன்னா போட்டுக்கலாம், தேங்காய் பூ வேண்டாம்னா விட்டுடலாம். 1 ஸ்பூனு எனக்கு தேங்காய் உப்பு போட்டால் பிடிக்கும், அதுக்காக நான் போடுறேன். நீங்கள் உப்பு காரம்லாம் சரி பார்த்துக்குங்க.
நீங்கள் பச்சை மிளகாய் காரம் இல்லைன்னா நீங்கள் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேங்காய் பூ போட்டு ஒரு கொதி வந்தால் இறக்கிடுங்க, அதிகமாக வேக வைக்க வேணாம். ஆஃப் பண்ணி அடுப்பு, பீக்கிங்காய் கூட்டு ரெடிங்க. பீக்கிங்காய் கூட்டு ரெடிங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.